சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸு செல்லப்பிராணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அதற்கு நம்மளோட ஒரு இந்திய அரசியலமைப்பாக இருந்தாலும் சரி நம்மளோட சட்டங்களில் என்னென்ன ஒரு பாதுகாப்புலாம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யாராவது ஒரு பெட்ஸை வந்து துன்புறுத்துகிறாங்க, ஒரு தெருவில் இருக்க நாயாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வீட்டில் வளர்க்குற எந்த ஒரு செல்லப்பிராணிகளாக இருந்தாலும் ஒவ்வொரு மாடாக இருந்தாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகும். அந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்லப்பிராணிகளை வந்து யாராவது துன்புறுத்துகிறாங்க அப்படின்னா அதற்கான ஒரு சட்ட பாதுகாப்பு என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சேனலில் இப்போது ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எந்தெந்த சட்டம்லாம் வந்து முக்கியமாக இருக்கோ அதை வந்து ஈஸியாக ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே போடுற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். மறக்காமல் அதை எல்லாத்தையும் பாருங்கள், பயன்பெறுங்க, தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். முதல் முறை சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பில் ஆர்டிக்கல் 51(7) வந்து பார்த்திங்கன்னா சப்கிளாஸ் ஜியில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னென்னா டு ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரிசர்வ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு நேச்சுரல் என்வாயர்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும், அதாவது வாட்டர், லேக்ஸ், ரிவர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மாதிரி இருக்க எந்த ஒரு லிவிங் கிரியேச்சர்ஸ் இந்த மாதிரி இருக்க அனிமல்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு பரிவு நம்ம காட்டணும், அதற்கான ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பில் சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம ஒரு பெட்ஸை வந்து துன்புறுத்துகிறோம், ஒரு மிருகத்தை வந்து துன்புறுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தண்டனை வந்து பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தில் பிரிவு 428-29 சொல்லியிருப்பாங்க. 28 வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டு வரைக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே 429 வந்து பார்த்திங்கன்னா 5 வருடம் வரைக்குமான தண்டனை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி துன்புறுத்துறது அல்லது வந்து பார்த்திங்கன்னா விஷம் கொடுக்கறது, அதை வந்து செயல் இழக்க செய்கிறது, நஞ்சு கொடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு துன்புறுத்தல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரக்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது வந்து துன்புறுத்தலில் வந்துடும். அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்டனைக்குரிய குற்றம் தான். அது மட்டும் இல்லாமல் பிசிஏன்னு சொல்லி சொல்லுவாங்க, இது கண்டிப்பாக பிசிஐ எல்லாருக்கும் ஜல்லிக்கட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நடந்திருந்தது எல்லாருக்கும் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்ட்டி டு அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதன்படி வந்து செக்ஷன் 11 ஒரு 3 மாதம் வரைக்கும் தான் தண்டனை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதே நம்ம இந்திய தண்டனை சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்டனை வந்து அதிகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆகையால் எந்த ஒரு செல்லப்பிராணிகளாக இருந்தாலும் சரி அதை அடிக்கிறது, எட்டி உதைக்கிறது அல்லது துன்புறுத்துறது, தெரிந்தே வந்து அதற்கான ஒரு உணவை கொடுக்காமல் வந்து நம்ம தடுக்கிறது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி குற்றம். ஆகையால் இதெல்லாமே வந்து தண்டனைக்குரிய குற்றமாகவும் வந்து கருதப்படும். அதாவது தெருவில் இருக்க எந்த ஒரு கிரியேச்சர்ஸ் இருந்தாலும் சரி அதை வந்து அடிக்கிறது, அதை துன்புறுத்துறது அல்லது அதை காலை பிடிச்சி உடைக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குற்றம் தான். நிறைய பேர் நாய் வந்து கொலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷம் வச்சு கொன்ன ஒரு சம்பவங்கள்லாம் நிறையா நடந்திருக்கு, அதெல்லாமே வந்து குற்றம் தான். அதற்கான வழக்கு பதிவும் பதியப்பட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. இந்த சட்டத்தையும் வந்து கண்டிப்பாக யாராவது பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுங்க. நம்ம சப்ஸ்கிரைபரும் கேட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுங்கன்றது, அதனால தான் இந்த வீடியோ போடப்பட்டது. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சட்டங்கள் பற்றி போடணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.